हाई हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल कुमारीज किचन। इनकी नम्म पाकपो रेसिपी कुड़ मिलगाय सादम। रोम्बोमे ईसियान मेतड कुड़ मिलगाय सादम एप्पडी पन्नलानु पाकलाम। वांगा वीडियो कुल्ला पोगलाम। सादम पन्रदुक्कु नम्म मसाला रेडी पन्निरलाम। इप्पो ओरु पैन एडुत्तिरुक्केन। पैन हीट आनदुम ओरु टेबिस्पून आयिल सेर्त्तिरुक्केन। कूडवे ओरु टीस्पून जीरगम् இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்தெடுத்துடலாம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காரத்துக்கு நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கூட 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பேன் எடுத்துருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதனோட பச்சை வாசனை போகந்தனி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 தக்காளி பழத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். ரெண்டு குடமிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். குடைமிளகாய் 1/2 குக்கிங் இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதோட மசாலா சேர்த்துடலாம். ஆர்டர் பண்ணி வச்சிருந்த மசாலா 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்திருக்கேன். இது 250 எம்எல் குவான்டிட்டி. இப்போ இந்த ரைஸ் அதோட ஆட் பண்ணி நான் நல்லா கலந்து விட போகிறேன். ரைஸை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். மசாலா கம்மியாக இருந்தாலும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். குயிக்கான நேரத்தில் ஈஸியான முறையில் நம்ம குடைமிளகாய் சாதம் ரெடி பண்ணிட்டோம். போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.